ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் ஹரி. சினிமா பிளஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் வந்து அவர் வாங்கி அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண படங்களுடைய அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் வெர்டிக்ட் பற்றி அவர் வந்து பேசியிருக்காரு. அதில் எல்லா படங்களை பற்றி இப்போ சமீபத்தில் அந்த படங்கள் எல்லாமே அவர் வந்து பேசியிருக்காரு. அதாவது விக்ரம்ல ஆரம்பிச்சு இப்போ அவர் வந்து பீஸ்ட் அண்ணாத்துன்னு சொல்லிட்டு இப்போ வந்து லேட்டஸ்டாக வந்து கேப்டன் படம் வரைக்கும் எல்லாமே அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ அதில் அண்ணாத்த படத்தை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஹேட்டர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடி அவர் கொடுத்துருக்காரு தான் சொல்லணும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல அண்ணாத்த படத்துடைய வெர்டிக்ட் சொல்லுங்க அப்படின்னு போது அவர் ஒன்று என்ன வம்பளை மாட்டி விட்டுறாதீங்க, அது வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி படம் தான் அது. அது சன் பிக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முந்தைய படங்களான பேட்டை அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த படத்துடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு நீங்கள் வச்சு கம்பேரிஷன் வச்சு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு வெற்றி படமாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதன் மூலியமாக பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் வந்து சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு மூவியாக தான் போயிருக்கு. ஸோ ஹேட்டர் சொன்ன மாதிரி இந்த படம் பார்த்தினாக்கா நஷ்டத்தில் போகல, கண்டிப்பாக இந்த படம் பார்த்தினாக்கா ஃபெயிலியர் ஆகலை பாக்ஸ் ஆஃபீஸில் அப்படின்றத இந்த இடத்துல வந்து உறுதிப்படுத்தியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஸோ இப்போ ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய முந்தைய படங்கள் அதாவது அவர் ஸ்டார்டிங்கில் சினிமாக்கு வந்த காலத்தில் அவர் வாங்கி ரிலீஸ் பண்ண படங்களுடைய அந்த அவருடைய ட்வீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா அது மீண்டும் எடுத்து வைரலாக்கி இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏழாம் அறிவு படம் பார்த்தீங்கன்னா யாராலுமே மறக்க முடியாது. அந்த டைமில் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அதாவது ஏழாம் அறிவு படம் வந்து சிவாஜி படத்தோட கலெக்ஷனை பீட் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதே போல் ஏழாம் அறிவு படம் வந்து அந்த டைமில் ரிலீஸ் ஆனால் மங்காத்தா தசாவ படத்தோட கலெக்ஷன் வந்து பீட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் போட்ட அந்த ட்வீட் இப்போ வெற்றி படம். இதை தாண்டி இன்னொரு வீடியோ இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து ரொம்ப வைரலாக பண்ணுங்க, அதுவும் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அதாவது லவ் டுடே படத்துடைய டேரக்டர் பிரதீப் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கா. அதில் ரஜினி சார் சந்தித்த அந்த தருணங்கள், அவர் என்ன பேசினார் அப்படின்றதெல்லாம் அவர் வந்து பேசும்போது, அப்போ கோமாளி படத்தை அப்போ பார்த்தீங்கன்னா அவரை வச்சு ஒரு சீன் வந்திருக்கும், அது வந்து நாங்கள் ட்ரோல் பண்ண மாதிரி இருந்திருக்கும், அது வந்து அவர்கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்டேன் அந்த இடத்துல. அதே சமயம் ரஜினி சார் இந்த படத்தை பற்றியெல்லாம் பேசினிருந்தார், லவ் டுடே படத்தை பற்றியெல்லாம் பேசும்போது திடீர்னு வரத்தில் வந்து டப்புன்னு நம்மளை கூட போன படத்தில் வந்து ட்ரோல் பண்ணியிருந்தீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு அப்படியே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுச்சு. அப்படி நான் என்ன அவருக்கு பதில் சொல்லி சமாளிக்கிறேன்னு தெரியாமல் முடிச்சு நிற்கும்போது டப்புன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜஸ்ட் சும்மா ஃபன்னு ஃபன்னு அப்படின்ற மாதிரி லவ் டுடே படத்தோடைய டைலாகை சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன கன்வின்ஸ் பண்ணியிருந்தாரு, அதுதான் ரஜினி சார் அப்படின்ற மாதிரி சொல்லி சூப்பராக திருக்கிட்டு இருந்தாரு. அந்த வீடியோ இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருந்தது. இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றது மறக்காமல் கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.